ஏசி ரிமோட் காணாம போய் ஒரே கலைபரமா போச்சு. வேர்க்குதே, இப்படி வேர்த்து கொட்டிக்கிட்டு நான் எப்படி தூங்குறது? ஏன் ஏசி ஆன் பண்ணல? ரிமோட் எங்க? அந்த ரிமோட் எங்க போச்சு? ரிமோட் கிடைச்சிருச்சு, ரிமோட் கிடைச்சிருச்சு, இதோ வந்துட்டேன். காத்து வேணும்னா ஜன்னலை திறந்துக்க வேண்டியதானே? எதுக்கு காலங்காத்தால ஏசியை தேடிட்டு இருக்கீங்க? ஜன்னலை திறக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல மிச்சி. ஏசி ஆன் பண்ண விடு. கால நேரத்துல ஏசி போட்டா கரண்ட் பில் தான் ஜாஸ்தி ஆகும். யாரு கரண்ட் பில் கட்டுறது? எடுக்க விடு. எனக்கு கூட தான் ஏசி போட்டு தூங்கணும்னு ஆசையா இருக்கு. அட, நான் தூங்குறடா. ராத்திரி மட்டும் தான் ஏசியை போட்டுக்கணும்னு முடிவு எடுத்து மறந்து போச்சா? பார்த்தா ஏசியை போடாம ஏன் தொல்லை பண்ற? முடியாது ஹாரி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஏசியை போட்டு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்ன கெஞ்சி கேக்குற மிச்சி, தயவு செஞ்சு ஏசி ஆன் பண்ண விடு. என்னால முடியல. வாய மூடுங்க. ஏற்கனவே 2 மணி நேரம் கரண்ட கட் பண்ணி வேலை செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க வேற ஏசியை போட்டு இன்னும் கரண்ட வேஸ்ட் பண்ண பாக்குறீங்களா? உங்க அப்பா கிட்ட இருந்து ரிமோட்டை எப்படி வாங்குறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில என்னால ஆன் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஏசி தேவை. நான் ஆன் பண்ணுவேன். அப்பா, அப்பா, உங்களுக்குள்ள இவ்ளோ தைரியமா? எப்படிப்பா? ஷின்சான், அப்பா பாருங்கப்பா, அப்பா நீங்க இப்படியே இருங்கப்பா எப்பவுமே. ஷின்சான், ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ என்னைக்கும் துணிஞ்சு செய்யணும். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஓகேப்பா, நீங்க சொல்ற பேச்ச நான் என்னைக்குமே தட்ட மாட்டேன்ப்பா. இப்பதான் உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. இனிமேலாவது என்ன ரெண்டு பேரும் ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க. காத்து வேணும்னா ஜன்னலை திறந்துக்கோங்க. என்ன காரியம் செஞ்சிட்டு? பரவாயில்லையே, நல்ல டிஷ் தான். ஐயா, எல்லாமே குழு குழுனு இருக்குப்பா. ஏம்மா இந்த காய்கறியில வச்சீங்க? இன்னைக்கு நீருள்ள காய்கறிகளை தான் வெயில் காலத்துல சாப்பிடணும். அதையே நீங்க கண்ணை மூடிட்டே சொல்றீங்க. ஏசி போடல, அதான் தூங்குல போல இருக்கு. என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லியே. ஹிமவரி, என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஹாரி, பேக் மறந்துட்டீங்களே. சரி, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நானும் ஜூட்டு விட்டுக்கிறேன். வெயில் அதிகமா இருக்கு. கேப் போட்டுட்டு போ ஷின்சான். இந்தா. சரிம்மா, நான் போறேன். ரெண்டு பேரும் ஒரு வழியா வெளியில போயிட்டாங்க. இப்ப நிம்மதியா நம்ம வேலையெல்லாம் பாக்கலாம். ஹிமாவரி துணியும் இதுலயே போட்டுடலாம். பாத்திரம் வேற கழுவுறதுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்பதான் முடிக்க போறேனோ. பரவாயில்ல, ஒரு வழியா ஹிமாவரியும் தூங்க வச்சிட்டோம். என்ன ஷீரோ, சாப்பாடு என்ன சாப்பிடலையா? வெயில் வேற ரொம்ப அதிகமா அடிக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சது. அவ்வளவுதான், காலையில இருந்து வேலை பார்த்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கா. அதனால ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் தூங்குற. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுல எவ்வளவு வசதி.
ஆமா, இந்த ஏசி ரிமோட் எங்க காணோம்? அடடா, உள்ள இருக்கானு பாப்போம். இந்த இடத்துல ரிமோட்ட காணுமே. ஷின்சானோட பொம்மை டப்பாக்குள்ள இருக்கா? வந்தாச்சி வந்தாச்சி, ஷின்சான் வீட்டுக்கு வந்தாச்சி. நான் கிளம்பினேன். இந்தாங்கம்மா உங்க தொப்பி. வேலை செஞ்சுட்டு இவ்ளோ டயர்டா வீட்டுக்கு போறோம். கொஞ்ச நேரம் ஏசில படுத்து தூங்குனா நல்லா இருக்கும். நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு. இப்ப பாருங்க எப்படி அந்த ஏசிய நான் ரெடி பண்றேன்னு பாருங்க. இங்கதானே எங்கயோ. இதோ இருக்கு. அப்பா, இந்த கலக்கு கலக்குறீங்களே. அப்பா, நான் சொன்னது இப்போவாவது புரிஞ்சுதா ஷின்சான்? நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆமாப்பா, உங்க பேச்சு நான் என்னைக்குமே தட்ட மாட்டேன்ப்பா. நானும் நம்பிக்கைய வளர்த்துக்கிறேன். நீங்க அந்த ஏசி காத்து இவங்க முகத்துல எல்லாம் ஏன் அடிக்க மாட்டேங்குது? நேரா வந்து ஏன் முகத்திலேயே அடி